வரலாறுன்னு சொன்னால் 1910 ஆரம்பிச்சதுங்க. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, 90 வருஷம் ஆச்சு. 1910 to 1920 இங்கிலாண்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சிது. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய இஃபெக்ட் வந்து நம்ம இந்தியாவிலையும் ஏற்பட்டது, அகமதாபாத்தில் மெயின். அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பிகாஸ் ரா மெட்டீரியல் இங்கே வந்து காட்டன் வந்து அதிக உருவானதுனால ரா மெட்டீரியல் இங்கே மெயினாக கிடச்சிது. அதே நேரத்தில் இது வந்து சென்டராக இருந்தது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பார்த்திங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் பூமாக இருந்தது இங்கே. ஆல்மோஸ்ட் 73 to 76 மில்ஸ், டெக்ஸ்டைல் மில்ஸ் வேர் ஸ்டார்டட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் வேலை வாய்ப்புக்காக, வேலை வாய்ப்பு தேடி இங்கே வந்தாங்க. அதில் நம்மளுடைய முன்னோர்களும் உண்டு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 20,000 பேர் அந்த நேரத்தில் 1910 to 1920 வந்தாங்க. அந்த 20,000 பேர் ஒரு ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட் 20,000 பேரில் முக்காவாசி பேர், ஆல்மோஸ்ட் 80 to 90% பீப்பிள் ஸ்டேட் நியர் திஸ் தமிழ் ஸ்கூல். இந்த தமிழ் ஸ்கூல் தான் மெயின் சென்டர். இங்கே தான் நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. ஒரு சில பேர் எனக்கு இந்த இடத்து பேர் தெரியும், தகர்ச்சால், ஓட்டுச்சால், இது மாதிரி இடமெல்லாம் வந்து தமிழ் ஸ்கூல் கிட்ட ஏரியா தான். இப்போ இந்த இடத்துல தான் வந்து முக்காவாசி தமிழ்காரங்க தங்கியிருந்தாங்க. இப்போ அதனால் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்து இந்த இடத்துல தான் வந்து மீட் பண்ணுவாங்க. அகமதாபாத் தமிழ் ஸ்கூல் மைதானமாக இருந்தது அந்த இடத்துல. கிருஷ்ணர் பண்டிதர் என்ன ஒருத்தவர் நம்மளுடைய தமிழர்களின் குழந்தைங்களுக்கு படிப்பு அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு எடுத்து ஆரம்பிக்க வச்சதுன்னா அது வந்து கிருஷ்ணர் பண்டிதர். ஸ்ரீ கிருஷ்ணா தமிழ் வித்யாலம் அப்படின்னு அவர் பேரில் இருந்தேன்னு அந்த கிருஷ்ணர் பண்டிதர் தான். அவர் தான் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்ம தமிழ்காரங்களுடைய பசங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் கட்டிடம் எதுவுமே இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவர் இந்த வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு கிளாஸ் மாதிரி சேர்ந்து பாடம் நடத்தினாங்க. இப்படி படிக்க ஆரம்பிச்சது தான் நம்ம முன்னோர்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவு சொசைட்டி மாதிரி ஆரம்பித்தோம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஹோல்சேலில் பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ்காரர்களுக்கு மலிவான விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி பண்ணுறோம். யூனிட்டி ரொம்ப இருந்தது. அக்காடா அக்காடா சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் இன்னைக்கு ஜிம் சொல்கிறீங்க அந்த நேரத்தில் அக்காடா சொல்லுவாங்க. அக்காடாக்காக குஸ்தி போட்டி, எல்லா விதமான ப்ராக்டிஸ் இதெல்லாம் நடந்துருந்தது. ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்து கொண்டிருந்தது. இது மாதிரி தான் இந்த இடத்துல இந்த இடம் டெவலப் ஆச்சு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வர்ற லாபமும், சில பேர் முன் வந்து இந்த கோயிலுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராமுக்காக, கோயில் ப்ரோக்ராமுக்காக எப்படி டொனேஷன் கலெக்ஷன் பண்ணுறதுக்காக வீடு வீடாக போகிறோம், ஒரு பொங்கல் ஒரு எந்த ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு எப்படி நம்ம கலெக்ஷன் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த கல்வி கோயிலுக்காக சில பேர் முன் வந்தாங்க. அவங்க வீடு வீடாக போய் ஒவ்வொரு தமிழ்காரங்களையும் பார்த்து ஒரு எட்டனா, 1 ரூபா, 2 ரூபா அது மாதிரி கலெக்ட் பண்ணாங்க. அப்படி சேர்ந்தது தான் இந்த இடத்தினுடைய வேல்யூ. ஒரு நமக்கு இந்த இடம் வந்து சில பேர் சொல்லுவது இந்த இடம் வந்து நமக்கு தானமாக கிடச்சிதுன்னு, சில பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து இது மாதிரி கலெக்ஷன் பண்ணி ஒரு டோக்கன் அமௌண்ட் கொடுத்து நம்ம இந்த இடத்த வாங்கணும் நம்ம கல்விக்காக அப்படின்னு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ தமிழ் ஸ்கூல் இருந்தேன்னா அது மட்டும் நம்மளுடைய இடமா இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சொசைட்டி இருந்தேன்னா அங்கே தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்னுடைய கடை இருந்தது. ஸோ அந்த இடமும் நம்ம தான் இருந்தது. இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் இருந்தேன்னா அந்த சொசைட்டியும் நம்ம தான் இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல ஏதோ ஒரு டெப்ட் அதிகம், கடன் அதிகமானதுனால பேங்க்ஸ் வந்து அந்த இடத்த வந்து ஏலம் விட்டுருது. இந்த ஏலம் விட்டதுனால இந்த இடம் ரெண்டோ இடம் நமக்கு கிட்ட போயிடுச்சு. அப்புறம் தங்கிறது ஒரே ஒரு இடம் தான், தட் இஸ் அகமதாபாத் தமிழ் ஸ்கூல் இடம். இந்த சமீப காலத்தில் நம்ம வந்து நூலகம் நடத்தணும், லைப்ரரி. இங்கே வந்து பல புக் இருக்குது, 6,000 to 7,000 புக்ஸ் இருக்குது, 6,000 to 7,000 புக்ஸ். பெரிய ஹால் இருக்குது, எல்லோரும் வந்து படிக்கிற இடம் இது. வந்து புக்ஸ் படிச்சுட்டு போவாங்க. மேகசின்ஸ் லைக் குமுதம், ஆனந்த விகடன், ராணி, ஜூனியர் விகடன், இது மாதிரி புக்ஸ்லாம் வந்து மேகசின்ஸ் படிக்க வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவ்ஜுவன் ட்ரெயின் வந்து 2 டைம் தான் வரும், வீக்லி 2x. அப்படி இருக்கும்போது நமக்கு நியூஸ் பேப்பரும் லேட்டாக தான் கிடைக்கும், இல்லைன்னா பாம்பே மூலமாக கிடைச்சாலும் 1 டே லேட். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 1 or 2 days லேட் நியூஸ் பேப்பர் தான் நம்ம படிச்சுருக்கோம். இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி வந்து இ பேப்பர் படிக்கிறீங்க காலையிலேயே கிடச்சிடுது. அந்த நேரத்தில் 1 டே லேட் நியூஸ் பேப்பர் படித்தவங்க தான் நம்ம முன்னோர்கள்.
இப்படி கஷ்டப்பட்டு உருவானதான் இந்த கல்வி கோயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1936 ஸ்ரீ கிருஷ்ணா தமிழ் வித்யாலம் அப்படின்னு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் கவர்மெண்ட் கிட்ட. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடம் தான் வந்து இந்த ட்ரஸ்ட்டு தான் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்குச்சு. கல்வி சம்மந்தமானது கிளாஸ் நடத்துனாங்க, இந்த லைப்ரரி நடத்துனாங்க, இது மாதிரி கல்வி சம்மந்தமான எல்லா விதமான ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்ஸு செய்ய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து 1940ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. காரணம் என்னென்னா 1939 to 1945 வேர்ல்டு வார் டூ நடந்துருந்தது. இக்கனாமி இஃபெக்ட் ஓல் ஓவர் வேர்ல்டு ஏற்பட்டது. இந்தியாவுக்கும் ஏற்பட்டுச்சு, நம்ம அகமதாபாத்துக்கும் ஏற்பட்டது. அகமதாபாத்தில் பல மில்லுங்க மூடப்பட்டன. மூடந்தோம் என்னாச்சு, தமிழ்காரங்க வந்து சில பேர் வந்து மறுபடியும் பவிலியன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மீண்டும் திரும்பி சென்று விட்டனர். இது இஃபெக்ட் வந்து நம்ம ஸ்கூலுக்கும் ஏற்பட்டது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இஃபெக்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் தடுமாறணும். ஆனால் அப்புறம் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்படி 1940ஸில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு மறுபடியும் வந்து 1949 நம்ம அந்த பில்டிங் கட்டி முடித்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் எழுதியிருக்கோம் 1949 ஸ்ரீ கிருஷ்ணா தமிழ் வித்யாலயம். ஸோ இது 1949 இந்த கல்வி கோயில் கட்டப்பட்டது. நான் இதுக்கு அடுத்தது வந்து கல்வி கோயில் சொன்னால் தட் இஸ் ஸ்ரீ கிருஷ்ணா தமிழ் வித்யாலயம். இந்த கல்வி கோயில் உருவாக்குவதற்கு பாடுபட்ட ஒவ்வொரு முன்னோர்களுக்கும் ஒவ்வொரு தமிழருக்கும் என் நம்மளுடைய அன்பார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1949க்கு அப்புறம் 1950ஸில் ஒரு நல்ல செய்தி, சூப்பரான செய்தி சொல்லுவோம். கோயில்னு ஒன்று நீங்கள் கட்டினீங்கன்னா அதனுடைய செலவு வந்து வேற எங்கேயாவது சேர்ந்து எடுத்துன்னு வருவீங்க, எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணி அது கோயிலாக மாறிடும். ஆனால் இந்த கல்வி கோயில்து ஒரு கதை சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ லக்கி, நம்ம வந்து ஒரு தலை நிமிர்ந்து சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். 1954 ஆசிரியர் தினம் கொண்டாடுறதுக்கு காரணம் யார், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இன் 1954 தி காட் ஆஃப் டீச்சர்ஸ் விசிட்டட் அவர் தமிழ் ஸ்கூல். அந்த மோமெண்ட் தான் நம்மளுடைய பெஸ்ட் மோமெண்ட். அதனுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வித்யாலயத்தில் ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்குது, பார்த்தீங்க. த காட் ஆஃப் டீச்சர்ஸ் ஹிம்செல்ஃப் விசிட்டட் த டெம்பிள் ஆஃப் எஜுகேஷன். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் மேக்ஸ் அஸ் ப்ரவுட். அகமதாபாத்லேருந்து எல்லா ஸ்கூல்காரங்களும் இங்கே வந்தாங்க. ஏன்னா the institute where he visited is Ahmedabad Tamil School. So inda koyilku ippo ungalku adanudi madhippu puriyum nanikiran. 1950s la Ahmedabad municipal corporation erpattadu. Ahmedabad municipal corporation erpattadum Ahmedabad primary municipal primary schools aarambikkapattana. Adella tamil school um pala aarambikkapattana. 9 tamil school primary tamil school ovvoru thanthani area layum Jamalpur eduthunga, அசார்வா எடுத்துங்க, சபர்மதி, கோக்ரால ரெண்டு, திஸ் லக்ஷ்மி நாராயண், அமரேவாடி, இப்படின்னு பல ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டாங்க. ஏன்னா அந்தந்த தொகுதியிலையும் அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. ஸோ இப்படி நமக்கு கிடைச்ச ஸ்கூலு தான் இங்கேருந்து வர்ற பசங்க 8th 9th எங்கே போவாங்க, இப்படி இது யோசித்து தான் நம்ம என்ன செய்வோம்னா 1970 நம்ம ஒரு நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒரு ட்ரஸ்ட் புதுசாக ஆரம்பிச்சு. ஏன்னா மறுபடியும் ஸ்ரீ கிருஷ்ணா தமிழ் வித்யாலயம் ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்ட் ஓடுது. ஸோ வேறு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தால் தான் வேறு ஸ்கூலுக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், கிராண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அகமதாபாத் தமிழ் வெல்ஃபேர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு புது ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம். இது நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பித்து தமிழ் ஸ்கூலுக்காக அது வந்து ரெஜிஸ்டர் பண்ண வச்சோம். நமக்கு வந்து கவர்மெண்ட் கிட்டது கிராண்ட்டும் கிடச்சிடுது, பிகாஸ் இட் வாஸ் அ கிராண்டட் ஸ்கூல். அண்டு டீச்சர்ஸும் பல பேர் வந்தாங்க, வேலை செய்தாங்க. அந்த நேரத்தில் இந்த வேலைக்காக ஒரு காரணம் சொல்கிற பாருங்க, நிறைய பேர் வந்தாங்க. படித்தவங்களோ படிக்காதவங்க எல்லாரும் வந்து ஒன்றா தான், யூனிட்டியாக தான் இருந்தாங்க. இந்த மில் ஒர்க், மில்லில் வேலை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் உண்டு, கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. 150 ரூபா சேலரி அந்த நேரத்தில். ஸ்கூல்லேயும் சான்ஸ் கிடச்சிது வேலை செய்கிறதுக்கு. ஸோ யார் யார் வந்து ஓல்டு எஸ்எஸ்சிலேருந்து அதிக வரைக்கும் படித்தவங்களுக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் ஆகிறதுக்கு குவாலிஃபைட் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சேலரி வந்து அவங்களுக்கு 100 ரூபா ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ 150 ரூபா 100 ரூபா நம்ம வந்து பழைக்க வந்திருக்கோம், ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து 150 ரூபாவை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. படிப்பு
அப்படின்னு கல்வியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. அதில் ஒரு பெருமைக்குரிய பேச்சு வந்து, எங்கள் அப்பாவும் மில் ஒர்க்கராக இருந்துட்டு டீச்சிங் ஜாப் கிடச்சதும் மில் ஒர்க்கிங் மில் ஜாப் விட்டுட்டு டீச்சிங் ஜாபை ப்ரிஃபர் பண்ணாங்க. அது நான் ப்ரவுட் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1970-71 நம்மளுடைய அகமதாபாத் ஹைஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. 1970-71 74ல் நம்மளுடைய ஃபஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பேட்ச், 76-77ல் நம்மளுடைய ஃபஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் பேட்ச் போர்டு எக்ஸாம் கொடுத்தது. இதுதான் ஃபஸ்ட் மோமெண்ட் ஆஃப் போர்டு எக்ஸாம். 500-600 பசங்க படித்தாங்க. வேறு வேறு ஏரியாலேருந்து சமர் மத்தி ட்ரெயினில் வருவாங்க. இந்த பக்கம் வந்து கேடா அது மாதிரி இடத்துலேருந்து ட்ரெயினில் வந்திருக்காங்க, பஸ்ஸு பிடிச்சி வருவாங்க, தூர தூரத்துலேருந்து வந்தாங்க. இதுதான் நம்மளுடைய சென்டர் ஆஃப் எஜுகேஷனாக இருந்தது. இந்த எஜுகேஷனில் 500-600 படிக்கிறதுனால ரெண்டு ஷிஃப்ட் நடந்ததுங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ரெண்டு ரெண்டு டிவிஷன் இருக்கும். அவ்வளோ பசங்க இருந்தாங்க, கல்வி ஆர்மியாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த ஸ்கூலில் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்தெந்த நிலையில் இருக்காங்க. இஃப் யூ ஆர் ரியலி ஃபீல் தேங்க்ஃபுல் டு திஸ் ஸ்கூல், ப்ளீஸ் ரைட் யுவர் கமெண்ட். உங்களுடைய கமெண்ட் ஒரு தேங்க்ஸ் கமெண்ட் எழுதுங்க. இஃப் யூ ஃபீல் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு திஸ் ஸ்கூல், ப்ளீஸ் ரைட் சம்திங் அபவுட் திஸ் ஸ்கூல், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஸ்கூல். அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் சொன்னீங்கன்னா, ஒன்ஸ் 1988-89 தமிழ் ஸ்கூல் ஈவன் ஸ்டார்டட் சயின்ஸ் குரூப். தி ஃபஸ்ட் பேட்ச் டு கம் அவுட் அ சயின்ஸ் குரூப் இன் 1990, தட் இஸ் தி திங். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 1988-89 வந்து சயின்ஸ் பேட்ச் வெளியே வந்தது. அது ரெண்டே ரெண்டு வருஷம் தான் நடந்தது, எந்த காரணத்தினால மறுபடியும் நிறுத்தப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் சயின்ஸ் குரூப்பும் ஸ்டார்ட் பண்ணுவோம், டெவலப்மெண்ட் வாஸ் அட் த பிக். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாமே தடுமாறி போச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுடைய அட்டெண்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சது. அட்டெண்டன்ஸ் குறையிறதுக்கு சில பேருக்குள்ள காரணம் வந்து இங்கிலீஷ் மீடியம் அட்ராக்ஷன்னால் குறைஞ்சிச்சு, சில பேர் சொல்ல காரணம் வந்து இன்டிசிப்ளின்னால் குறைஞ்சிச்சு, சில பேர் சொல்ல காரணம் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்னால இருக்கலாம். ஆனால் என்னுடைய வியூ வந்து, பிகாஸ் எல்லா மில்லும் வந்து மூடப்பட்டதுனால ஒரு 4-5 இல்லை 3-4 மில்லு தான் இருந்தது. நல்லா 8 hour வேலை சேர்ந்தவங்க, நல்ல சம்பளம் வாங்கினவங்க, திடீர்னு ஃபேக்ட்ரியில் 12 hour கேட்டால் லீவே கிடைக்காது, நோ மெடிக்கல் லீவ், எந்த விதமான ஒரு வசதியும் இல்லாத கஷ்டப்பட்ட போது என்ன செய்தாங்க, நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு தெரிவிச்சுக்கிட்டாங்க. இதுதான் மெயின் காரணமாக இருக்கலாம், இந்த ஒரு காரணமும் மெயினாக இருக்கலாம், பல மீதி இருக்கிற காரணமும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த காரணம் தான் மெயின். ஸோ இப்படி தான் நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சது. ஆனாலும் அதுக்கப்புறமும் நம்மளுடைய தமிழ் மக்கள், ஏழை தமிழ் மக்களுடைய பசங்களுக்காக ஒரே ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னா அகமதாபாத் தமிழ் ஸ்கூல். ஜஸ்ட் 2000 ரூபா கொடுத்து நீங்கள் 8th to 12th வரைக்கும் ஃபுல்லாக படிக்கலாங்க, 2000 ரூபாய். இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒவ்வொரு வருஷம் நீங்கள் 10-12 கட்டணும். அங்கே 2000 ரூபா இருந்ததுன்னா 8 to 12 வரைக்கும் படிக்கலாம். இதுதான் நம்மளுடைய தமிழ் ஸ்கூலுடைய ஃபெசிலிட்டி, எஜுகேஷன் ஃபெசிலிட்டி. இன்றைய நிலை வந்து தமிழ் ஸ்கூல் என்னாச்சுன்னா, அட்டெண்டன்ஸ் காரணமாக குஜராத் கவர்மெண்ட் இதை ஸ்டாப் பண்ண சொல்லி, இல்லை இதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி, இன்றைக்கி வந்து இன்றைய இளைஞர்கள் இந்த பள்ளிக்கூடனுடைய அருமையை முக்கியத்துவத்தை தெரிஞ்சு, இதனுடைய வரலாற்றை தெரிஞ்சு இன்றைக்கி போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தினுடைய வெற்றி, முதல் வெற்றி தான் தமிழ்நாடு அரசு வந்து முன் வந்துருக்குது உதவி பண்ணுறதுக்கு. ஸோ இது நம்முடைய இந்த முதல் வெற்றிக்கு நான் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு தமிழனுக்கும், ஒவ்வொரு இளைஞனுக்கும் போராட்டத்தில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்கள், அனைத்து பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், அவர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன். என்னுடைய வீடியோ செய்வதற்கான மெயின் நோக்கம் இது இல்லைங்க. என்னுடைய மெயின் நோக்கம் என்னதுன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆன பிறகு நம்ம இன்றைக்கி உள்ளே வந்திருக்கோம். என்னுடைய நோக்கம் என்னன்னா, அதனுடைய பேசிப்பையே நம்ம ஸ்ட்ராங் பண்ணால். அகமதாபாத் தமிழ் வெல்ஃபேர் எஜுகேஷன் ட்ரஸ்ட், இட் இஸ் அ பப்ளிக் ட்ரஸ்ட். ஸ்ரீகிருஷ்ணா தமிழ் வித்யாலயம் ட்ரஸ்ட், இட் இஸ் அ பப்ளிக் ட்ரஸ்ட். இந்த ரெண்டு பப்ளிக் ட்ரஸ்ட்க்கும் வரவு எதுவுமே இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. டோனர்ஸை நம்பி நம்பி உட்காந்துருக்குறோம். யாராவது ஒருத்தவங்க டோனர் டொனேட் பண்ணுவாங்களா, எப்படியாவது ஸ்கூல் நடத்தலாமா, அந்த லெவலில் இருக்கிறோம். அதை விட இன்றைக்கி வந்து இளைஞர்கள்
ஒவ்வொரு இளைஞரும் எதோ எதோ நிலையில் நல்ல பெரிய லெவலில் இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு லைஃப் மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1000 ரூபாய் வச்சுங்க ஒரு லைஃப் மெம்பர்ஷிப்க்கு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 15,000-20,000 பேர் இருக்கோம். அன்றைக்கி கல்வி கோயிலுக்காக 8 நாள் 4 நாள் அப்படின்னு வீடு வீடாக போய் வாங்கினாங்க. நம்ம சில பேர் முன் வந்து வீடு வீடாக போய் ஒரு லைஃப் மெம்பர்ஷிப் வாங்க வச்சோம்னா, ஒரு 8,000 பேர் வாங்கினா கூட 80 லேக்ஸ் ஆகும், 80 லட்சம். ஸ்கூலில் மறுபடியும் அதை ரினோவேஷன் பண்ண முடியும். ஸ்கூலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்தலாம். எங்கள் கீழே இருக்கிற ஹால் மட்டும் பாருங்கள், இந்த ஹாலில் லைப்ரரின்னு பேருக்கு தான் லைப்ரரின்னு இருந்து தவிர இது அது என்றைக்கும் பூட்டு திறந்ததுன்னு பார்த்ததில்லை. அந்த இடத்துல அந்த கோவிலில் கல்வி கோயிலில் 10வது 12வது போர்டு எக்ஸாம் நேரத்தில் வீட்டில் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத இல்லை பல பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் லைப்ரரி மாதிரி சேர்ந்து கொடுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறதுக்கு இடம் கொடுங்க, ரிசல்ட்டும் நல்லா வரும். அதே நேரத்தில் நமக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு லைப்ரரின்னு ஒருத்தருக்கு வேலையும் கிடைக்குங்க. 10 ரூபா வாங்குங்க வேணா தமிழ்கார பசங்களுக்கு. வேறு ஏதாவது நான் தமிழ்னு வராங்களா, 100 ரூபீஸ் வாங்குங்க. உங்களுக்கு வரவுக்கு வரவும் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வேலை ஜாப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ தெர் ஆர் மெனி வேஸ், இவ்வளோ வழி இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச வழி சொன்னேன். இன்றைய இளைஞர்கள் கொடுத்தோன்னா இதோட நல்ல நல்ல ஐடியாஸோடு வருவாங்க. இன்கம் அட் த சேம் டைம் சோஷியல் வெல்ஃபேர், இது ரெண்டும் நடக்கும். ரெண்டும் நடந்தால் தான் இந்த பில்டிங் நல்லபடியாக பார்த்து முடியும். நம்மளுடைய பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லாத காரணத்தினால தான் இன்றைய நிலை உருவாச்சு. இந்த பேஸ் ஸ்ட்ராங் ஆக்கணும்னா எல்லா இளைஞர்களும் ஒவ்வொரு தமிழனும் இதில் லைஃப் மெம்பராக இருக்கணும். லைஃப் மெம்பராக இருந்தால் என்ன ஃபாயதா நான் சொல்லுங்கள். லைஃப் மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒரு ஜென்ரல் மீட்டிங்கில் ஒரு கேள்வி கேட்கலாம். லைஃப் மெம்பராக இருந்தால் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை கண்காணிக்கலாம். லைஃப் மெம்பராக இருந்தால் அடுத்த இலெக்ஷனில் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக நிற்கலாம். அண்ட் யூ கேன் டூ மச் பெட்டர் தேன் அதர்ஸ். இது மாதிரி தான் நம்மளால் செய்ய முடியும். யூ டு ஜஸ்ட் கிவ் சம் டைம், யூ டு ஜஸ்ட் ஸ்பேர் சம் டைம்ஸ். கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும், கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பு ஒதுக்கணும். ஒரு 1000 ரூபாய் 100 ரூபாய் அது மாதிரி தான் கொடுக்கணும். ஏன் முடியாது, நம்மளால் முடியும், நினச்சா முடியும். ஸோ லெட்ஸ் கம் டுகெதர். கல்வி கோயில், கோவில்லே எல்லா கோயில்லேயே சிறந்த கோயில் வந்து கல்வி கோயிலுங்க. இங்கே கல்விக்கு தானம் பண்ணுங்கள். இதை விட பெரிய தானம் எதுவுமே இல்லை. நீங்கள் சாமியை பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உண்மையான சாமி பார்க்கணுன்னா ஒவ்வொரு தடவை அங்கே கால் எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுடைய தாத்தாங்களுடைய கால் பாதம் கருது. நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய தாத்தா வந்து ஃபோட்டோ மாட்டி பூஜை பண்ணுறோம். உண்மையாகவே நம்ம தாத்தாவை சாமியாக தெய்வமாக பார்க்குறோன்னா அவங்களுடைய கால் பாதம் இந்த தமிழ் ஸ்கூலில் இருக்குதுங்க. யாராவது 4 பேர் நல்லா படித்து முன்னேறுவாங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், உண்மையான புண்ணியம் கிடைக்கும். அதுதான் நான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ லெட்ஸ் மேக் இட் டுகெதர். நம்மளால் முடியும், ஒன்றா சேர்ந்தால் எல்லாமே முடியும். இந்த ஒற்றுமை தான் இன்றைக்கி ஒரு சின்ன வெற்றி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஒற்றுமை இன்னும் நல்லபடியாக இருந்ததுன்னா வி கேன் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். என்னுடைய மெயின் கருத்து என்னன்னா, இந்த கோயில் கல்வி கோயில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லபடியாக போய் சேர்க்கணும். இதோட நமக்கு கிடைச்சதை விட இன்னும் நல்லா ஆக்கி சேர்ந்து போய் சேர்க்கணும். இதுதான் நம்மளுடைய மெயின் நோக்கம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு தமிழனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த ஒற்றுமை அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கணும். எந்த விதமான வேறுபாடு இருக்கக்கூடாது. தமிழனா மட்டும் ஒன்றாருங்க, வேறு எந்த வேறுபாட்டை எடுத்துன்னு வராதிங்க. ரைட்டா? ஒன்லி தமிழன், அகமதாபாத் தமிழன். இதை தவிர வேறு எந்த பேரும் வரக்கூடாது. ஓகே, தேங்க்யூ, நன்றி.